ట్వంటీ వరల్డ్ కప్ సూపర్ 12 స్టేజ్ ఓడ ఫస్ట్ మ్యాచ్ లో న్యూజిలాండ్ కి ఎదురా ఈ ఎక్స్పెక్టేషన్ చోట ప్లే పన్న ఆస్ట్రేలియా టీమ్ అన్ఎక్స్పెక్టెడ్ న్యూజిలాండ్ టీమ్ కిట్ ఒక మోసమైన పర్ఫార్మెన్స్ కొడుతు 100-4 కు పోర అలవుకు మరక ముడియాద పడి తోల్వి అడిచిపాంగ అదే నేరత్తులే నూరు పక్క ఐర్లాండ్ కి ఎదురా సూపర్ 12 స్టేజ్ లో తంగోడ ఫస్ట్ మ్యాచ్ ప్లే పన్న శ్రీలంక టీమ్ ఫస్ట్ ఇన్నింగ్స్ లో కాంప్రిహెన్సివ్ బౌలింగ్ పర్ఫార్మెన్స్ కొడుతు ఐర్లాండ్ టీమ్ 140 రన్స్ కు లలా సురుటనదోడ సెకండ్ ఇన్నింగ్స్ లో ఐర్లాండ్ కొడుతు టార్గెట్ జస్ట్ 15 ఓవర్స్ కు లలా చేసుకొని శ్రీలంక టీమ్ కంఫర్టబుల్ మ్యాచ్ విన్ పనిపాంగ ఆస్ట్రేలియా ఓడ పడి తోల్వికి అప్రం ఈ టోర్నమెంట్ విట్టు వెళ్ళి పోగామ ఇరుకున్నా అడత మ్యాచ్ లో విన్ పని ఆగనున్న సిచువేషన్ ల 25th అక్టోబర్ 2022 సూపర్ 12 స్టేజ్ ఓడ 7th మ్యాచ్ ఆస్ట్రేలియా వర్సెస్ శ్రీలంక టీమ్ కు మ్యాచ్ ఆడంచి అంద మ్యాచ్ లో స్వారస్యమా ఏనడంచి ఆరు విన్ పనంద్రద పాకత్తుకు మడి ఒక చిన్న షౌట్ అవుట్ ఏనన్నా నింగ ఒక క్రికెట్ ఫ్యాన్ ఆరదా ఉంగలుకు డ్రీమ్ 11 ఫాంటసీ క్రికెట్ లీగ పత్తి కండిపావే తెలుంజిరుకో ఉంగల్ల పల పేర్ డ్రీమ్ 11 ఇనిమే డైలీ టీమ్ పోటు విన్ పని మాస్ కార్డ్ ను సోల్ట ప్లాన్ పని బల్బు వాంగిరుందిగనా ఇనిమే నింగ అద పత్తి ఎంద కవలయం పడతావేల ఇంద వీడియో ఓడ డిస్క్రిప్షన్ లో ఇరుక లింక క్లిక్ పని టక్కన ఇంద టెలిగ్రామ్ ఛానల్ లో జాయిన్ పనిటి అదిల ఉంగ మ్యాచ్ కు మ్యాచ్ కుడుకుర తరమాన టీమ్స్ యూస్ పని ఎట్టేడ మెగా కాంటెస్ట్ లో జాయిన్ పన్ని ఇంద టీ20 వరల్డ్ కప్ మ్యాచెస్ లో వెయిట్ అయ్యన్ పని వేర్ లెవెల్ లో మజా పన్నుంగ టాస్ విన్ பண்ண ஆஸ்திரேலியா டீம் கொஞ்சம் கூட யோசிக்காம bowling choose பண்ணே லாஸ்ட் மேட்ச்ல ப்ளே பண்ணாம இருந்த 19 சங்கா இந்த மேட்ச்ல கம்பேக் கொடுத்து குசல் மெண்டிஸ் கூட ஓபன் பண்ணே பட்டும் படாம ப்ளே பண்ணி 19 சங்கா பவர் ப்ளேல எட்ஜ்ல மட்டுமே பவுண்டரி அடிச்சிட்டு இருக்க ஸ்ரீலங்காவோட லாஸ்ட் 2 மேட்சஸ்ல தரமான 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்த குசல் மெண்டிஸ் இந்த மேட்ச்ல கமிங்ஸ் போட்ட செகண்ட் ஓவர்ல அன்ஃபோர்ச்சூனேட் அடிச்சாட ட்ரை பண்ணி அவுட் ஆக 1 டவுன்ல வந்த தனஞ்சய டி சில்வா 19 சங்கா கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பவர் ப்ளேல பெருசா அக்ரஷன் எதுவும் காட்டாம எட்ஜ்ல மட்டுமே பவுண்டரி அடிச்சி கூட சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ்ல ரொட்டேட் பண்ணே மிடில் ஓவர்ஸ்ல டீமோட ரன் ரேட் கம்மியா போயிட்டு இருக்கும்போது கூட 19 சங்கா பெருசாதோ அடிச்சாடாம பால்ஸ் வேஸ்ட் பண்ணே ஒரு கட்டத்துல இப்படி ஆடிட்டு டார்கெட் பெருசா கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி டிசில தூக்கி அடிக்க பவுண்டரி லைன்ல இருந்த டேவிட் வார்னர் ஒரு வேற லெவல் கேட்ச் பிடிச்சாலும் எப்படி நம்ம பவுண்டரி லைன் தாண்டி விழுந்துருவோம் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேலன்ஸ் லூஸ் ஆகிறதுக்குள்ளே பால கிரவுண்டுக்குள்ள தூக்கி போட்டு சிக்ஸ் சேவ் பண்ண அந்த தடவை மிஸ் ஆயிருந்தாலும் அடுத்து ஒரு சில நிமிஷத்துல ஒன் செகண்ட் டிசில வார்னர் கிட்ட தூக்கி அடிச்சு கேட்ச் கொடுக்க பட் இந்த வாட்டி பவுண்டரி லைனுக்கு ரொம்ப முன்னாடி இருந்த வார்னர் வேற லெவல் எஃபோர்ட் போட்டு கச்சிதமா கேட்ச் பிடிச்சு முடிக்க ஒரு பக்கம் 19 சங்க பிச்சில பாயப்பாடு படுத்துட்டு 45 பால ஜஸ்ட் 40 ரன் மட்டுமே அடிச்சு கிளம்ப அடுத்து வந்து அசலங்கா இந்த டார்கெட்ல பார்த்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு அது ரெடியா ப்ளே பண்ணி சிக்ஸ் பறக்க விட்டு மேட்சோட க்ரூஷியல் சிச்சுவேஷன்ல ஜஸ்ட் 25 பால்ஸ்ல ஒரு 38 ரன் அடிச்சு கொடுக்க டெத் ஓவர்ஸ்ல ஸ்டார் கசலூட் மேக்ஸ்வெல் எல்லாம் ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் முடிச்சு கொடுக்க ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் முடிவுல ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா 158 ரன்ஸ் அடிச்சா வின்னு சொல்லிட்டு ஒரு டீசன்ட் டார்கெட் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சது செகண்ட் இனிங்ஸ்ல டார்கெட் சேஸ் பண்ண வந்த டேவிட் வார்னர் அண்ட் ஆரன் ஃபின்ச் பவர் பிளேல பொங்கி அடிந்து பவுண்டரி சரிச்சு பறக்க விடுவாங்கன்னு பார்த்தா 30-30 ஆடி வெறும் டபுள்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ்ல மட்டுமே ரன் சேர்த்துட்டு இருக்க தீக்ஷணா போட்ட 5th ஓவர்ல டேவிட் வார்னர் கேப் பிக் பண்ண ட்ரை பண்ணி கேட்ச் கொடுத்து அவுட் ஆக ஓவரால பவர் பிளேல ஒரு வைட்ல 4 ஒரு பைஸ்ல 4 அண்ட் 3 டைம்ஸ் ட்ரிபிள்ஸ் ஓடி ரன் சேர்த்திருந்தாலும் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எவர் டி20 இன்டர்நேஷனல் ஃபார்மட்ல ஆஸ்திரேலியா டீம் பேட்டிங் பண்ணும்போது ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் ஆப்பனன் போட்ட பால பேட்ல ஸ்ட்ரைக் பண்ணி பவுண்டரி அடிக்காம இருந்தது இந்த மேட்ச்ல தான் அடுத்து 1 டவுன்ல வந்த மிச்சல் மாஷ் ஆரம்பத்துல ஒரு 5 பால் டைம் எடுத்தாலும் அதுக்கப்புறம் அடிச்சாட ட்ரை பண்ணி தூக்கி அடிக்க அன்பார்ச்சுனேட்டா தசுன் சடகா கை மேல வந்த கேட்ச் டிராப் பண்ண கிடைச்சதுடா சான்ஸ் சொல்லிட்டு வணிந்து அசரங்கா போட்ட அடுத்த ஓவர்ல அதிரடியா ரெண்டு சிக்ஸஸ் பறக்க விட்டு 15 ரன் ஸ்கோர் பண்ண மார்ச் அவுட் ஆனது மிடில் ஹவுஸ்ல உள்ள வந்த மேக்ஸ்வெல் ஸ்பின்னர்ஸ்க்கு வீக் சொல்லிட்டு ஒன் செகண்ட் வணிந்து அசரங்கா கிட்ட பால கொடுக்க மேக்ஸ்வெல் ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் சொல்லிட்டு கிரவுண்ட் சுத்தி 4 ரன் சிக்ஸஸ் அடிக்க ரீசெண்டா ஃபார்ம்ல இல்லாத மேக்ஸ்வெல் இந்த மேட்ச்ல நல்ல டச்சுக்கு வர நேரம் பார்த்து லக்கீர் குமாரா ரெண்டு பவுன்சஸ் போட்டு மேக்ஸ்வெலோட கழுத்துல அடிக்க கம்ஃபர்டபிளா போயிட்டு இருந்த நேரத்துல கழுத்துல அடிப்பட்டதும் மேட்ச்ல கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் கொடுக்க ஆளாளுக்கு வராங்க அடிக்கிறாங்க போறாங்கன்னு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நாட் அவுட்ல இருந்த ஆரன் ஃபின்ச் எவ்வளவுதான் தூக்கி அடிக்க பார்த்தாலும் சுத்தமா டைமிங் இல்லாம கேட்சும் கொடுத்து அவுட் ஆகவும் முடியாம தவிச்சிட்டு இருக்க 12 ஓவர்ஸ்ல டீம் ஸ்கோர் 80 பிளஸ் ரன்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது என்ட்ரி கொடுத்த மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் விவேக் காமெடியில ஒரு ஆயா கேக்குற மாதிரி இந்த டார்கெட்டே நாலு ஃபுல்லா உட்காந்து சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குற மாதிரி ஸ்டோயினிஸ் வந்ததுமே அட்டாக்கிங் இன்டர்ன் காட்டி அதிரடியா ஸ்டார்ட் பண்ண அதுக்கேத்த மாதிரி மேக்ஸ்வெல் அண்ட் மார்ஷ் பிக்கப் பண்ண ஹெல்ப் பண்ண வணிந்து வசரங்க ஒன் செகண்ட் வாண்டடா போலிங் போட வந்து ஸ்டோயினிஸ் இருந்த வெறியில சிக்ஸஸ் அடிச்சு வெளுத்து கட்ட யாரா நீ எங்க இருந்தா வந்திருக்க எங்க டீம் வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு கேக்குற மாதிரி மார்ஷ் மேக்ஸ்வெல் ஸ்டோயினிஸ் சொல்லிட்டு மூணு பேருமே அசரங்க ஓவர்ல சிக்ஸ் அடிச்சு ஆரம்பிச்சதோட அசரங்கா போட்ட மூணு ஓவர்ஸ்ல மட்டுமே விக்கெட் சதுவு எடுக்காம மொத்தமா 53 ரன் கொடுக்க அடிச்சது பத்தல இன்னும் வேணும் சொல்லிட்டு ஸ்டோயினிஸ் லாஸ்ட் மேட்ச் ரன் ரேட் மேட்ச் அப் பண்றதுக்கு எவன் வந்தாலும் அடிப்பன் சொல்லிட்டு அக்ரஷனோட உச்சகட்டத்தை காட்டி அதிரடியா சிக்ஸஸ் பறக்க விட்டு ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரி போட ஜஸ்ட் 17 பால்ஸ்ல ஸ்டோயினிஸ் அடிச்ச இந்த ஆஃப் செஞ்சுரி ஃபாஸ்டஸ்ட் 50 பை அன் ஆஸ்திரேலியன் இன் டி20 வேர்ல்ட் கப் அண்ட் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 இன் டி20 வேர்ல்ட் கப் ஹிஸ்டரி சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் பண்ணி மேட்ச் முடிக்க ஸ்ரீலங்காவோட பேட்டிங் ஃபெயிலியர்ல 158 ரன்ஸ் கொடுத்த ஆவரேஜ் டார்கெட்டை அசால்ட்டா வின் பண்ணி முடிச்சு கம்ஃபர்டபிளா மேட்ச் வின் பண்ணிட்டு தேவையான ரன் ரேட் ஏத்திட்டு போயிட்டே இருப்பாங்க ஆஸ்திரேலியா டீம்